libro que está en el libro. ¿Cuál es el problema? ¿Cuál es el பாலங்கள் கூட்டுக்குடிநீர் திட்டம் ஏர்போர்ட் உரிமையாக மெட்ரோவில் அறிவிப்பு ஒருங்கிணைந்த பேருந்துகளையும் ஸ்மார்ட் சிட்டியில பல்வேறு திட்டங்கள் என்று 5 கல்லூரி நம்ம தொகுதிக்கு மீறி மொத்த மாவட்டத்துக்கு மட்டும் 5 கல்லூரி எந்த மாவட்டத்தில் இல்லாமல் 2000 ஃபீஸ் படிக்கிறாங்க ஏழை மாணவ மாணவிகள் கூட 3000 ஃபீஸ் ஆகும். ஆகவே இப்படி பல்வேறு திட்டங்கள் வந்தாங்க 10க்கு 10 நமக்கு வெற்றியை கொடுத்தாங்க. அந்த நன்றியை மறக்க மாட்டோம் என்று சொல்லி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறது. கோவை மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்கள் நாங்கள் முடித்தா கூட பல்வேறு திட்டங்கள் ஆரம்பித்த நிலையில் இருக்கிறது. அந்த திட்டங்கள் எல்லாம் முடித்து தர வேண்டும். மக்களுடைய நலனுக்காக எந்த அரசாக இருந்தாலும் மக்களுடைய திட்டங்களில் மக்களுடைய நலனுக்காக பாடுபட வேண்டும். அந்த கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும். கோவை மாவட்டத்தில் பல்வேறு யூஜிடி தோன்றது பைப்லைன் தோன்றிய சாலைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம தந்து விட்டுருந்தோம், அதெல்லாம் நிறுத்தி வைத்திருக்காங்க. அதையெல்லாம் உடனடியாக மக்களுக்காக செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இந்த தொகுதி மக்களுக்காக மாவட்ட மக்களுக்காக எப்போ போல் நாங்கள் கண்டிப்பாக மக்களோட மக்கள் இருந்து பணியாற்றுவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை இரட்டை தினத்தில் வாக்களித்து அத்தனை பேருடைய பொற்பாடுகளை பொறுத்து வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல கழகத்துடைய 50வது ஆண்டு விழா நம்முடைய பகுதி கழகம் அதே போல இந்த கிளை கழகம் வட்ட கழகம் சேர்ந்து சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்துள்ளார்கள் இந்த நலத்திட்டத்தை. அதற்கும் நன்றியை கூறி இந்த கழகம் 50 வருடம் ஆகிறது, 30 வருடம் ஆளுங்கட்சி ஏற்படுகிற பல்வேறு திட்டங்கள் கொடுத்துக்கிறோம். பொதுத்துறை எம்ஜிஆர் பொதுத்துறை அம்மா எடப்பாடியார் ஓபிஎஸ் என்று பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்காங்க. ஆகவே இந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு நல்லபடியாக மக்கள் இன்றைக்கு பயன்படுத்தி வருகிறார்கள். அதே போல சத்துணவு திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் இதுவரையிலும் நடந்த திட்டங்கள் முக்கியமான திட்டங்கள் நம்முடைய ஆட்சி காலத்தில் வந்த திட்டங்கள் தான் என்று கூறி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நம்முடைய கழகத்துடைய தோழர்களுக்கு நன்றி கூறி விடவேன். Thank you.
புண்ணியதாகட்டும். கொரோனா தொற்று வந்த காரணத்தினால் இப்பொழுதுதான் நம்முடைய அரசு காவல்துறை எல்லாம் கோவில்கள் திறப்பதற்கும் அதே போல பள்ளிக்கூடம் திறப்பதற்கு நன்றி அளித்து நன்றி அறிவிப்புக்கும் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்த பெரியூர் வணக்கம் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரர்களுக்கும் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்த அத்தனை பேருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி எனது நன்றியை உங்களுக்கு காணிக்கையாக செலுத்துகிறேன். நம்ம தொகுதியில் மட்டுமல்ல, நம்ம தொகுதியில் 41 வாக்கு வித்தியாசங்களை வெற்றி பெற செய்தீங்க. மாவட்டம் முழுவதும் 10க்கு 10 நமக்கு வெற்றி தந்தார்கள் மாவட்ட மக்கள். இன்றைக்கு 50 ஆண்டுகள் ஒரு வளர்ச்சி நம்ம கொடுத்துருக்கிறோம். இந்த சாலை உட்பட எல்லா சாலையும் அகலப்படுத்தி போட்டுக்கிறோம். பாலங்கள், அதிகமான பாலங்கள், கூட்டுக்குண்டி திட்டங்கள், மெட்ரோ ரயில் அறிவிப்பு, ஏர்போர்ட் விரிவாக்கம், ஒருங்கிணைந்த பேருந்துலையும் 5 புதிய கல்லூரி பல்வேறு திட்டங்கள் தந்தாங்க. நன்றியோடு மக்கள் நமக்கு வாக்களித்துள்ளார்கள். அது நன்றியை மறக்க மாட்டோம் என்று சொல்லி இப்ப இருக்கக்கூடிய அரசும் மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். நிறைய திட்டங்களை ஆரம்பிச்சிருந்தோம், திட்டங்களை முடித்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து மீண்டும் உங்களை நன்றி நன்றி நன்றி. பொன்விழா என்றும் சட்டமன்ற தேர்தல் முடிந்த பின்னால் கொரோனா தொற்று அதிகமான காரணத்தினால் இப்பொழுதுதான் கோவில்கள் திறந்து பள்ளிக்கூடம் எல்லாம் திறந்து நன்றி அறிவிப்புக்கு வாய்ப்பு தந்துள்ளார்கள்.
அந்த அடிப்படையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 43,000 வாக்குகள் போட்டு அந்த வெற்றி பெற்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இரட்டை இலக்கணத்தில் வாக்களித்த அத்தனை பேருடைய பொற்பாடுகளை தொட்டு வணங்கி அதை நன்றி காலக்கியாக்குகிறேன். நம்ம தொகுதி மட்டுமல்ல கோவை மாவட்டம் முழுவதும் இரட்டை ஜெயி வச்சிருக்காங்க. 10-10 திமுக ஆட்சி இருந்தாலும் கூட, ஏனென்றால் நம்ம 50 ஆண்டுகள் அதை வளர்ச்சி கொடுத்துருக்கோம். எங்க பார்த்தா சாலைகள் பாலங்கள் கூட்டுக்குண்டு திட்டம் மெட்ரோ ரயில் அறிவிப்பு என்று ஏர்போர்ட் விரிவாக்கம் நம்முடைய அரசு மருத்துவமனையை விரிவாக்கம் செய்து இன்னைக்கு ஹார்ட் சர்ஜரி அதே போல சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கேன்சர் ட்ரீட்மெண்ட் எல்லாமே இங்கே பண்றோம். அதே போல 5 கல்லூரி புதிதாக புதுசாக கொண்டு வந்திருக்கிறோம். 2,000 ரூபாய் பீஸ்ல ஏழை மாணவர்கள் படிக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்த காரணத்தினால் நன்றியோடு மக்கள் நமக்கு வாக்களித்துள்ளார்கள். நன்றியை மறக்க மாட்டோம் என்று சொல்லி இப்ப இருக்கக்கூடிய அரசின் விடுபட்ட பணிகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற பணிகள் எல்லாம் முடிக்க வேண்டும். இவர்கள் கோவை மாவட்டத்தையும் 9வது தொகுதியை புறக்கணிக்க கூடாது. மக்களுக்கு இன்றைக்கு பணியாற்ற நடைமுறையோடு பணியாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து மாநகராட்சிக்கு கோரிக்கை வைத்து மீண்டும் ஒரு 2 தினத்தில் வாக்களித்த அத்தனை பேருக்கு நன்றி 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 என்று சொல்லி கழகம் 50வது ஆண்டு விழா இந்த விழாவை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்த பகுதி கழகத்துக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா நம்முடைய கிளை கழகத்துக்கும் வார்டு கழகத்துக்கும் நன்றி நன்றி.